வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில உடுமலையிலிருந்து நெம்மாராவில் இருக்கிற பகவதி அம்மன் கோவிலுடைய வெடி திருவிழாவை பத்தி தான் இங்க முழுசா பார்க்க போறோம். அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தேன் கேரளாவை. அப்படியே கேரளாவை ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கப்போ ஒரு அழகான ஒரு யானை மிகப்பெரிய கம்பீரமா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. என்னடா அது ஓப்பனிங் விளம்பரி மாஸ்க் காட்டுறாங்க ஒன்னு, அப்படின்னா கண்டிப்பா இந்த திருவிழா வேற லெவல்ல தான் இருக்கும்னு மனசுக்குள்ள தோணுச்சு. வாங்க முழுசா பார்க்கலாம். ஒரு பெரிய வேலி மாதிரி அமைச்சு பட்டாசு வெடிச்சு இருப்பாங்க. சாயந்தரம் வந்து ஒரு 7 மணிக்கு வெடிப்பாங்க, அது முடிச்சா விடிய காலையில் 2 மணிக்கு தொடங்குவாங்க. சாயந்தரம் எத்தனை மணிக்குன்னா? 7 மணிக்கு. 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்களா? 7 மணிக்கு ஒரு படிக்கட்டு இருக்கு. ஓகே, முடிச்சிட்டுனா பின்ன விடிய காலையில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரை இருக்கும். ஓ, 4 மணிலேருந்து. அப்போ 7 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் வெடிப்பாங்க? 2 மணிக்கு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் தான் இருக்கும். மக்கள் கூட்டம் நிறைய இருக்கும் இங்கே ஃபுல்லாக. எத்தனை லட்சம் பேர் என்ன இருப்பாங்க பொதுவாக? லட்சத்துக்கு மேலே இருக்கும். குளிதோன்ற பணி காலையில 7 மணிலிருந்து தொடங்குது. மொத்தம் எத்தனை ஆள்னா இருக்காங்க வேலை செய்யறது இப்போ? இப்ப நீங்க பாக்குற இடம் ஃபுல்லாவே பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த குச்சி வச்சு அரண் மாதிரி அமைச்சிருப்பாங்க, மக்கள் வராம இருக்கிறதுக்கு. 7 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா? எத்தனை மணிக்குள்ள முடிச்சிருவீங்க இந்த கட்டம்? 7 மணிக்கான வெடிக்கட்டு கத்தீங்கன்னா. குளிதோன்ற தொழிலாளிகளுக்காக சாப்பாடு இந்த ஆட்டோவில் தான் போகுது. தயிர் சாதம் செமையாக இருக்கும் போல் இருக்கு. இந்த மாதிரி ட்ரெடிஷனில் இருந்தாலே அந்த ஃபெஸ்டிவலே பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கும். கேரளா ஏன் இன்னும் அழகாக இருக்கிறதுங்கிறத நான் மேலும் உணர்ந்தேன். கோவிலுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு தெப்பக்குளம் இருந்துச்சு. அங்கே மக்கள் எல்லாம் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு போகிறாங்க. கோவிலுக்கு முன்னாடி கண்ணாடி கடை, அதுக்கப்புறம் பொம்மை கடை அப்படின்னு பல விதமான கடைகள் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டோம். அப்போ மக்கள் வந்து குறைவான அளவில் தான் கோவிலுக்குள்ளே இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கேரள கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த கோவிலும் ஓட்டில் தான் செஞ்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு மேலும் எளிமையாக இருந்துச்சு. பகவதி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி ஒரு அழகான விநாயகர் கோவில் இருக்குது. கேரளாவிலேயே முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஏசிய நெட்லேருந்து கவர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்படியே வண்டி கெத்தா ஏத்துற அப்படி, அதுவும் திருபிள்ஸ்ல வெள்ளை கலர்ல ரோடு, அழகா ரெண்டு வீடு, யானையை தேடி போனோம். இந்த இடமே பாருங்க வித்தியாசமா இருக்குது. இப்ப நீங்க பாக்குறது தான் வேம்ப நாடு அர்ஜுனன் சொல்றாங்க. ஒவ்வொரு யானைக்கும் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல இதுவும் கேரளாவிலேயே ஒரு மிக முக்கியமான யானைன்னே சொல்லலாம். அந்த நடந்து வர ஸ்டைலுக்கு பாருங்க, ராஜ நடையோட வருது அந்த கொம்பு, அதனுடைய அந்த நட வாகை எல்லாமே. ஏன் மலையாளிகளாம் இவ்வளவு வெறித்தனமா ஒரு யானையை வந்து காதலிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இந்த யானையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மிகப்பெரிய அளவுல வந்து ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த யானைகள் பாத்துட்டீங்கன்னா 6 மணி நேரம் வந்து குளிக்குமாமா. ஆனா இது எத்தனாவது மணி நேரம்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாளைக்கு இது குளிப்பாட்டுறதுக்குன்னே 2 யானை பாகன்கள் வந்து இருக்கிறாங்க. யானையுடைய தந்தத்தை நல்லா தேய்ச்சி கழுவுறாரு அந்த யானை பாகன். இப்ப இந்த யானை பாத்துட்டீங்கன்னா அந்த படிக்கட்டு மேல ஏறுற அழகே வேற லெவல் தான் சொல்லணும். அவ்வளவு கியூட்டா மெதுவா அதை பார்த்து ஏறுது. அதனுடைய அந்த பெரிய உருவத்துக்கும் அப்படியே மெதுவா கூடவே யானை பாகனும் கமாண்ட் கொடுத்துட்டே வர்றாரு, எந்த காலை எடுத்து வைக்கணும் அப்படிங்கறது எல்லா டீட்டெயிலும். யானையுடைய ரெஸ்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு. அப்ப இங்க உட்காந்துட்டு தான் அது வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உணவுகள்லாம் இங்க வந்து யானை பாகன் மூலமா கிடைக்கும். யானை வந்த உடனே யானையுடைய கால்களுக்கு சங்கிலி போட்டு பாதுகாப்பு பலப்படுத்துறாரு. ஏன்னா இடையில யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாலும் யானை வந்து எந்திரிச்சு எதுவும் யாரையும் மிரட்டக்கூடாது கிளியிடக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த இடத்துல ஒரே இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 யானைக்கு பக்கம் கட்டி போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று இந்த ஒரு யானையும் கூட. நெம்மாரா பகவதி கோவிலுக்கு பின்னாடி இன்னொரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் எல்லா யானைகளும் வந்து அதை அலங்காரமெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து புறப்பாடாக கிளம்புவாங்க. அந்த கோவிலுக்கு தயாரான நிலையில் தான் இந்த யானை உப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த யானைக்கு முன்னாடி இருக்கிற அந்த யானையுடைய கவசம் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 மேலே செலவாகுமாமா. அப்படி செய்கிறதுக்கு குறைஞ்சது 60 நாளுக்கு மேலே செலவாகுமாமா. இப்போ இது வந்து ஆக்சுவலி கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ சூப்பராக பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடு வந்து அலோவ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் இந்த ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ வந்து க்ரௌடு, இப்போ வந்து 11 எலிஃபென்ட்ஸ் வர்றாங்க இவங்களுக்கு மட்டும். அது இல்லாமல் வல்லங்கிக்கு வந்து 11 எலிஃபென்ட்ஸ் வர்றாங்க. ஸோ 11, 22 எலிஃபென்ட்ஸ் இருக்கும். ஈவினிங் ஒரு 5:30, 6 o'clock வரும்போது ரெண்டு குரூப்புமே ஆப்போசிட் டு ஆப்போசிட் வரும். ஆப்போசிட் டு ஆப்போசிட் வந்துட்டு இவங்க வந்து மேலே வந்து அந்த கொடை இருக்குல்ல, கொடை மாற்றுவாங்க. ஸோ அது ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்கும் வித் அவங்களோட சென்டமேலத்தோட. ஸோ தட்ஸ் அ மேஜர் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒர்க்ஸ் தான் மெயின். இன்னொரு மேஜர் அப்படின்றது வந்து ஃபைவ் ஒர்க்ஸ் அது வந்து நேரில் பார்க்க வேண்டியது, மோர் தென் சொல்லி தெரிவிக்கிறத விட வந்து நேரில் பார்க்க வேண்டியது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன் கேரளா. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இல்லை, அது பிக்கெஸ்ட் இன் கேரளானே சொல்லலாம். அது வந்து இங்கே தான் நடக்கும். இந்த திருச்சூர் பூரம்னு சொல்கிறாங்களா, திருச்சூர் பூரத்துக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், எல்லாத்தோட பவர் வந்து ஹெவியாக இருக்கும். அங்கே வந்து அப்படி கிடையாது. பிகாஸ் இது வந்து ஓப்பன் பேடி ஃபீல்டில் பண்ணுறாங்க, அது வந்து அப்படி கிடையாது. சிட்டிக்கு நடுவில் தான் அந்த கிரவுண்டு. ஸோ அதனால் வந்து அவ்வளோ எஃபெக்டாக பண்ண முடியாது. பட் ரெண்டுமே கம்பேர் பண்ணோன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷம் டைம் ஆகும். அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு ஒரு மகன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெம்மாரா குரூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு மன்னம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போவாங்க. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பஞ்சவாத்தியம் வந்து ஒரு 1 hour இருக்கும். அதை முடிச்சுட்டு தே வில் கோ ஸ்ட்ரெயிட் பந்தல் ரூட்டுக்கு வந்து நடந்து போவாங்க. ஸோ பை அரௌண்ட் 4:00-4:30 அந்த டைமில் அங்கே ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேளம்ங்கிறது நடக்கும், செண்ட மேளம்ன்றவாங்க. அண்ட் அது கூட வந்து இந்த கொடமாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதை ஸ்டார்ட் பண்ணது திருச்சூர் பூரத்தில். பட் அதுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 11 எலிஃபென்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10-15 செட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பர்லாஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல காம்படிஷன் சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் த மேஜர் திங் அபவுட் என்ன சொல்கிறது இந்த நெம்மாரா வல்லங்கி வேலை அப்படிங்கிறது. பட் இதோட இன்னொரு ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்குளத்தி பகவதி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்தாங்க. ஓகே ஷி வாஸ் இங்கே தான் வந்து நாங்கள் குடியிருத்தணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு. இங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மெயின் இப்போ நெல்லிக்குளத்தி கோவில் இருக்குல்ல அந்த பாடத்துக்கு நடுவில் அங்கே வந்து கொண்டு போனது இப்போ தான் ரொம்ப. அதாவது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மாற்றி வந்து அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இதெல்லாம் போயிருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆளுங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ உங்களுக்கு வ்ளாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் பேசிக் இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணால் கூட இதோட பழைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த பகவதியை கொடுத்து பத்து உங்களுக்கு வந்து நிறைய ஓல்டு ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா பழைய யானை பொதுவாக 2 புறத்திலிருந்து யானைகள் கொண்டு வருவாங்க. ஒரு புறத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். இது பார்த்துட்டிங்கன்னா வெள்ளங்கி டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து யானைகள் வந்து வருது. குன்னு ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு யானை தான் பார்த்துட்டிங்கன்னா வல்லங்கி டவுனுக்கு முதமே தாங்குது. இந்த யானையுடைய தலைமையில் தான் மற்ற யானைகளெல்லாம் பின்னாடி வருது. இந்த யானையுடைய முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா சாமிகள்லாம் வச்சு அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலம் வர்றாங்க. Thank you.
சாயங்காலம் 6 மணிக்கு அந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற வியாபாரிகளை எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துகிறாங்க காவலாளர்கள். அவரும் எல்லா ஜாமானத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய தோல் மேலே வச்சுட்டு விளையாண்டு இருந்தாங்க. பார்க்கறக்கே அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் ஒருத்தர் செமையாக ஆம்லெட் சுட்டுட்டு இருந்தாரு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்க்கு அதை சாப்பிடல. அவருக்கு பக்கத்துலேயே இன்னொரு அம்மா என்றான்னா பிரியாணி அப்படியே கிண்டி கிண்டி போட்டுருந்தாங்க. அப்படியே கிளற பார்த்தாலே எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் தூக்கிட்டு போயிடலான்னுங்கிற அளவுக்கு தோணுச்சு. கடமை என்னை தடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் கடைசியில் அவங்க கறி வைப்பாங்க பாருங்க, அப்பப்பா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா நானே கொடுப்பேன். அதை விட்டு போட்டு சட்டத்தை அவன் எடுத்துக்க பார்க்குறான். இன்னைக்கு எடுத்த வீடியோவெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாலே தலை வலிக்குது. பிரித்து கட்டை போடணும்ல. அதான் நம்ம தப்பு பண்ணிட்டேன்ல, ரெண்டு தான் பிரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் கோவிலுக்கு முன்னாடி ரெண்டு புறமும் யானைகள் நிப்பாட்டியிருப்பாங்க. அதில் ஒரு புறம் பார்த்துட்டிங்கன்னா யானைகளை வரிசை நிற்க வச்சு செண்டை மேலே மடிப்பாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு தேசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற யானையை ஒரு குறிப்பிட்ட சில நேரத்துக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து வயல்வெளி வழியாக இன்னொரு இடத்துக்கு வந்து அது போகும். யானை இப்போது புறப்பட தொடங்குது. இந்த புறப்பாடுக்கு அப்புறம்தான் இது ஒரு சடங்கு. இந்த சடங்கு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இந்த யானை ஒரு புறத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ அதுக்கப்புறம்தான் பட்டாசு வெடிக்கிறத வந்து துவங்குவாங்க. இப்போதான் வெடி ஆரம்பிச்சிருக்கு. நெம்மாரா வெள்ளங்கி வெடிகட்டு இங்கே வேறு லெவலில் இருக்கும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.